ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த உலகத்தை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றியும் சில ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நம்மள நிறைய பேர் கொக்கோ கோலானா ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம எங்க போனாலும் கோக் வாங்கி குடிக்கலாம். அந்த அளவுக்கு இது ஒரு பாப்புலரான ட்ரிங்க் அப்படிதான் சொல்லி ஆகணும். ஆனா நார்த் கொரியா, கியூபா இந்த ரெண்டு நாட்டுல போனா மட்டும் கோக் கிடைக்கவே கிடைக்காதான். ஏன்னா கொக்கோ கோலா தடை செய்யப்பட்ட நாடுன்னா அது நார்த் கொரியா மற்றும் கியூபா தான். இந்த வேர்ல்டோட டோட்டல் பாப்புலேஷன் வந்து 7.5 பில்லியன். இந்த வேர்ல்டோட என்டையர் பாப்புலேஷனையும், அதாவது 7.5 பில்லியன் மக்களையும் லாஸ் ஏஞ்சல்ஸ்குள்ள நிக்க வைக்க முடியுமா? இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் நெருக்க நெருக்கமா நிக்க வச்சா 500 ஸ்கொயர் மைல்ஸ்குள்ள நிக்க வைக்கலாமா? அந்த பரப்பளவு தான் லாஸ் ஏஞ்சல்ஸ். இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெட்டை குழந்தை பிறந்துச்சுன்னா, அதாவது ட்வின்ஸ் பிறந்துச்சுன்னா, எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்போம். ஏன்னா ட்வின்ஸ் பிறக்கிறது வந்து ரொம்ப ரேர்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் முந்தைய காலகட்டங்களை கம்பேர் பண்ணுறப்போ அப்போ இருக்கிறதோட இப்போ வந்து அதிகமாக ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு 30 குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. மிளகாயை கிடைச்சா காரமாக இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகத்தில் உள்ள மிளகாயிலே ரொம்ப காரமான மிளகான்னா டிராகன் ஸ்பிரெட் சில்லி பெப்பர் அப்படிங்கிற ஒரு மிளகாய் வகை தான். இந்த மிளகாய் எந்த அளவுக்கு காரமானதுன்னா, இந்த மிளகாயை நம்ம கடிச்சோன்னா நம்ம உயிர் போகிறது கூட வாய்ப்பு இருக்கான். அந்த அளவுக்கு ரொம்ப காரமாக இருக்குமா? இந்த உலகத்தில் குட்டையான மனிதர்கள் அதிகமாக வாழும் இடம்னா இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் ரிசர்ச்சர் சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே வாழ்கிற மக்களோட ஆவரேஜ் ஹைட்டே 5 அடி தான் இருக்குமா? அதனால தான் இந்தோனேஷியா ஷார்ட்டஸ்ட் பீப்புளோட ஹோமாக கருதப்படுது. அதே மாதிரி உலகத்தில் டாலஸ்ட் பீப்புள் அதிகமாக வாழ்கிற இடமா நெதர்லாண்டை சொல்கிறாங்க. இந்த நாட்டில் வாழ்கிற மக்களோட ஆவரேஜ் ஹைட் வந்து 6 அடி. இந்த உலகத்துலேயே ரொம்ப லாங்கஸ்ட் பிளேஸோட நேம் வந்து 85 லெட்டர்ஸை கொண்டிருக்குது. அந்த நேமை என்னால் வாசிக்க முடியல, இதுதான் அந்த பிளேஸோட நேம். முடிஞ்சால் நீங்கள் வாசிச்சுக்கோங்க. இந்த பிளேஸ் நியூசிலாந்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள்கிட்ட யாராவது அட்ரஸ் கேட்டால் அதை சொல்கிறதே அவங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா அவங்களே இந்த பிளேஸோட நேம் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். இந்த உலகத்தில் எவ்ரி செகண்டும் அப்ராக்சிமேட்டாக 4 குழந்தைகள் பிறக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த கணக்குப்படி பார்த்தா 1 நிமிஷத்துக்கு 250 குழந்தையும், 1 மணி நேரத்துக்கு 15,000 குழந்தையும், 1 நாளைக்கு 360,000 குழந்தையும் பிறக்கிறதா இருக்கும். கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த உலகத்திலே ரொம்ப கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் -144 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவாயிருக்கு. அதாவது இது கிட்டத்தட்ட -98 டிகிரி செல்சியஸ்க்கு சமம். சாதாரண தண்ணி ஐஸ் கட்டியாக மாறணும்னா 0 டிகிரி செல்சியஸ் தேவை. -98 டிகிரி செல்சியஸ்னால் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே வச்சுக்கோங்க. இந்த உலகத்திலேயே ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் மட்டும்தான் அதிகமான கிராமப்புற மக்கள் வசிக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது உலகத்தில் வாழ்கிற 90% கிராமப்புற மக்கள் இங்கே வசிக்கிறதா தான் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா, சைனா, பிரேசில் இந்த 3 நாட்டோட பாப்புலேஷன் சேர்த்தா எவ்வளோ வருதோ அதை விட அதிகமான மக்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதாவது 2 பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறதா ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. எறும்பு பார்க்கறது ரொம்ப சின்னதாக இருக்கும், அதோட வெயிட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா எறும்புலையும் சேர்த்தா எவ்வளோ வெயிட் இருக்கும்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷங்களோட வெயிட்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வெயிட் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த எறும்புகளோட வெயிட் இருக்குமா? அது எப்படி அவ்வளோ வெயிட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ்ற மனுஷங்களோட எண்ணிக்கை 8 பில்லியன், ஆனால் இந்த உலகத்தில் உள்ள மொத்த எறும்புகளோட எண்ணிக்கை 10 குவாட்ரில்லியன். ஸோ நீங்களே அதை கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஓசோன் லேயரை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓசோன் லேயர்ஸ் தான் சூரியன் கிட்டேருந்து வர்ற அல்ட்ரா வயலட் ரேஸ் கிட்டேருந்து நம்மளை பாதுகாக்குது. இப்போ உள்ள காலகட்டத்தில் பொல்யூஷனால் ஓசோன் லேயர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு வருது. இந்த ஓசோன் லேயர்ஸ் வந்து ஒவ்வொரு 50 வருஷத்துக்கு ஒரு தடவையும் தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிடுமா, அதாவது புதுப்பிச்சுக்கிடுமா? ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொல்யூஷனை கட்டுப்படுத்தி ஓசோன் லேயரை பாதுகாப்பாக வச்சுருப்போம். எர்த்குவேக் அப்படின்னு சொன்னதும் நம்மள நிறைய பேருக்கு ஞாபகம் வர கண்ட்ரிஸ் வந்து இந்தோனேஷியா, சீனா, ஈரான், டர்க்கி. ஆனால் யூஎஸோட ஜியாலஜிக்கல் சர்வே எப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த உலகத்திலேயே அதிக தடவை பூகம்பம் வந்த நாடா ஜப்பான் பதிவாயிருக்கு. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா முகமத் அப்படிங்கிற நேம் தான் இந்த உலகத்திலே ரொம்ப பாப்புலரான நேம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 180 மில்லியன் மக்களுக்கு இந்த நேம் இருக்கிறதா ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜான், ஜேம்ஸ், மேரி, ஜேன் இந்த மாதிரி நேமும் ரொம்ப பாப்புலரான நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்திலே 2 கண்ட்ரிஸ் மட்டும்தான் அவங்களோட நேஷனல் ஃபிளாகில் பர்பிள் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்கிற நிக்கரகுவா, அப்புறம் கரீபியனில் இருக்கிற டொமினிக்கா. இந்த 2 கண்ட்ரி மட்டும்தான் அவங்களோட நேஷனல் ஃபிளாகில் பர்பிள் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து வேறு எந்த கண்ட்ரியில் உள்ள நேஷனல் ஃபிளாக்லேயும் பர்பிள் கலர் அப்படிங்கிறது இல்லவே இல்லையா? இந்த உலகத்திலேயே ரொம்ப குவைட்டஸ்டான ரூம், அதாவது ரொம்ப அமைதியான ரூம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கான். இந்த ரூமோட பேக்ரவுண்ட் நாய்ஸை -20.6 டெசிபிள் அளவில் மெசர் பண்ணிக்கலாம். அதாவது மனுஷங்களோட கேட்கும் திறனை 20 டெசிபிளில் இருந்தான். -20.6 டெசிபிள்னால் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் உள்ள பாப்புலேஷனில் 52% பேர் 30 வயசு கீழே உள்ளவங்க. அதாவது 52% யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்களாம். 12.3% பேர் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க. அப்படின்னா இந்த மீதி இருக்கிற பாப்புலேஷன் தான் இந்த இடைப்பட்ட வயசில் உள்ளவங்க. இந்த உலகத்திலே ரொம்ப பாப்புலரான ஸ்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட்பால் தான். இந்த கேம் எந்த அளவுக்கு பாப்புலரானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2010 மற்றும் 2014 நடந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பை இந்த உலகத்தில் உள்ள பாப்புலேஷனில் பாதி பேர் பார்த்துருக்காங்களாம். கிட்டத்தட்ட 3.2 பில்லியன் மக்கள் இந்த வேர்ல்டு கப்பை பார்த்துருக்காங்க. இதில் இருந்தே தெரிஞ்சுக்கும் ஃபுட்பால் எந்த அளவுக்கு பாப்புலரான ஸ்போர்ட் அப்படின்னு.
இந்த உலகத்திலேயே அதிகமான தீவுகளை கொண்ட நாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வீடன் தான். அதிகமான தீவுகள்னா வெறும் 5000 10000 இல்ல 221800 தீவுகள் இங்க இருக்கும். ஆனா அதுல வெறும் 1000 தீவுகள்ல மட்டும்தான் மனுஷங்க வாழ்றாங்களாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல இருந்து எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அதெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.